எங்கே பா இருக்க? வீட்டில் தான். ஏன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேரு. சர்ப்ரைஸா? எங்கே, முதல் நீ வா சொல்கிற. எந்த இடம்னு சொன்னால் தானே வர முடியும்? சே, லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து சேரு. சரி, மூட்டு ஃபோன் வை. சே, ஆ வந்துட்டான். என்னடா இது? காடி கார்டியன் எனக்கு தெரியாதா? யாரோட காடி? என் காடி தான். உன் காடியா? எப்போ எடுத்த? சொல்லவே இல்லை. ஆமாம், யாருக்கிட்ட எடுத்த? யாரு கேட்கணும்? சம்பாதிச்ச திமிரு நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே? எதுக்கு இங்கே வர சொன்னேன்? அதில் தான் ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இதெல்லாம் சரியா இருக்கா செக் பண்ணணும். செக் பண்ணணுமா? யா, புது காடி நல்லா தானே இருக்கும். புது காடி தானே? புது காடி தான். அப்புறம் என்ன, நல்லா தானே இருக்கு? எல்லாம் ஓகேவா இருக்கா? ஓகேவா? கன்ஃபார்ம்? நல்லா தான் இருக்கு. அப்போ வா, ரேஸ் வரலாம். ரேஸா? நான் வரல. நல்லா இருக்கும், போகலாம். வேணாம். ஏன், பழைய காடி நல்லா போய்ப்பிடுறியா? பழைய காடியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வாங்க போவோம். வேணாம். போகலாம். வேணாம்னா வேணாம். வேணும். எனக்கு வேணாம். போகலாம். நான் வரல. எனக்கு வேணும். வேணாம். எனக்கு வேணும். வேணாம். எனக்கு வேணும். 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 ஐயே, என்னடா இப்படி ஆடும் பிடிக்கிற? சரி வாடா. எஸ். இவன் சொன்னா கேட்க மாட்டான். பட்டாதாண்டி தெரியும். இரு, பழைய காடியா சொல்ற? இந்த பழைய காடியை வச்சு உனக்கு ஆப்படிக்கிறேன்டி. எடுத்த நாள் முதல் இன்று நாள் வரை வண்டியை விடவில்லை. வர 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 வர. யோ 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 யோ. டேய் பட்டாணி, வரட்டா. போயிட்டா பையில, தான் வரேன். மச்சான், பழைய காடியாக இருந்தாலும் குறைச்சி இடம் போடக்கூடாது, அதுக்கும் வேல்யூ இருக்கு. ஆ, புரியுது புரியுது. சரி, எதுக்கு ஃபீல் பண்ணுற? அதான் முடிஞ்சிச்சுல. வா, வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும். ஓகே. அப்பாடா பையன் பிரைட் ஆயிட்டான். வரட்டும், பிச்சு எடுத்துறேன். வரமாட்டேன். என்ன, வரமாட்டியா? வந்தாலும் வருவேன். என்னதே, வந்ததா வருவியா? இத பாரு, நான் வேணாம் தான் சொன்னேன். அவன் தான் வழக்கட்டியாம கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டா உனக்கு கேக்க போச்சாரு? யார் கூட சொன்னேன்? யாரும் இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். நீங்க ரெண்டு பேரும் ஒரே கடை ஓடுனீங்களா? ஒண்ணு இல்ல, ரெண்டு காடி. என்னடா குழப்புற?
நான் ஒன்றும் குழப்பல, ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தோம், அதுக்குள்ளே வெளுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யோ, அடிச்சது என்ன? வாங்கி, நீ தானே ஆரம்பிச்ச? அடைச்சை, சுமாருங்க. என்ன விஷயம்? அது அவன்கிட்ட கேளுங்க. என்னடா விஷயம்? அது ஒன்றும் இல்லை, புதுசாக காடி வாங்கியிருக்கேன். காடி வாங்கியிருக்கியா? ஆ. எப்போ? இன்னைக்கு தான் எடுத்தேன். அதான், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரேஸ் ஓடி பார்த்தோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரேஸ் தான் போடுவீங்களா? என்ன ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? சரி, காடி எங்கே வச்சுருக்க? பார்க்கல இருக்கு, ஹாலே வைப்பாங்க, வெளியே இருக்கு. வா, வந்து காட்டு. டேய், இங்கே வாங்க. அம்மா, என்னப்பா வலிக்குதுடா? ஓ, சாரி. ஆமாம், ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கப்போ ரோட்டில் யாராச்சும் பார்த்த? நான் யாரையும் பார்க்கலையே. நானும் பார்க்கல. அப்போ யாரும் சொல்லியிருப்பா? சரி, இப்போ யாரா இருக்கும்? சீச்சி சீச்சி சீச்சி, எவ்வளோ புல்லு! சே, எப்பா இந்த காடமோ சுத்தம் பண்ணுப்பா. சொல்லாத, செய். நான் மட்டும் எப்படி ஒன்றே செய்யுது? பண்ணு, பேச்சு உடம்பு குறையட்டுமே. இங்கே பாரு, உடம்பு பற்றி பேசுனா கடுப்பாயிடுவேன். ஆமாம், பெரிய பாடி பில்டர் உடம்பு. இது நேச்சுரலுப்பா. எதை வீங்கி பண்ண பண்ணு மாதிரி இருக்குன்னு நேச்சுரலா? சரி, ரைட்டு விடு. நீ மட்டும் என்ன, கருவாடை வறுத்த வச்ச மாதிரி தான் இருக்கா? டேய், நாங்கெல்லாம் ஒல்லியாக இருந்தாலும் கில்லிடா. அடையப்பா, பல்லி மருந்துட்டு கில்லியா? பாம்பு, வேர் ஆர் யூ? இவன் நான் சந்து முந்தெல்லாம் பூந்து போயிட்டுருக்கான், எப்போ பாம்பு பிடிச்சி ஜூவில் போய் விட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ச உசு உசா. ஆ, பாம்பு எப்பா! யோ, பாம்பு கடிச்சிருச்சே. கடிச்சிச்சா? இங்க இதோ. என்ன டேய், உன்னை பாம்பு பிடிக்க சொன்னா பாம்பு பிடிச்ச விளையாடிட்டு இருக்க? ஆ, பாம்பு ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கு. சரி, எடுத்து வை, போகலாம். இன்னும் அஞ்சு பாம்பு பிடிக்கணும்ப்பா. இன்னும் அஞ்சு பாம்பா? ஆமாம், அப்போ தானே காசு பார்க்க முடியும். அப்போ ஓகே ஓகே. தரோரோ, செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். ஷோ, நீ எவ்வளோ தூரம் தான் போகிறது இருக்கு? என்னடா இது, இன்னைக்கு நான் பார்த்து எந்த பாம்பும் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்கே போய் பார்க்கறது? எவ்வளோ தூரம் தான் இருக்கு? ஆரம்பிச்சு நடுக்காட்டு வரைக்கும் வந்தாச்சு. எத்தனை பாம்பு பிடிச்சிட்டோம்? நாலு பாம்பு இருக்கும். நாலு பாம்பு பத்தாதடா, அங்கே போனால் அவன் கொய்யாமையா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி, எடுத்து வைய, பார்ப்போம். அப்பா, என்னண்ணே பார்த்து ஒரு மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள உடம்பு எப்படி ஏறிடுச்சு? என்னப்பா பண்ணுறது, வேலைக்காரர் அதிகமாகிடுச்சு. நம்ம வீட்டில் தின்னுபிட்டு தின்னுபிட்டு தூங்குறதா, வேற என்ன வேலை? ஆமா, எங்க உன் ஃப்ரெண்டை காணும், கூட இருப்பான். அவன் தெரில, எதையோ தேர்றேன்னு போயிருக்கான், வந்துடுவான். அப்புறம் என்ன கொண்டு வந்துருக்க? பாம்பு இருக்குண்ணே. பாம்பா? அதே டப்பாவில் போட்டு வச்சிருக்கு. சின்ன பாம்பு தான், அதான் டப்பாவில் வச்சேன், வேற டப்பா இல்லை. நாலு பாம்பு இருக்குண்ணே, பைத்தன் இருக்கு, போனிக்ஸ் இருக்கு, பச்சை பாம்பு இருக்கு, ஃப்ளைங் ஸ்னேக் இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. ஓகேண்ணே, வரேண்ணே. போகணும். 60, 70, 75, 80, 86, 97. நம்ம மருதிர மாதிரி இல்ல? அட, ஆமா. டேய், காட்டில் இருக்கும்போது யாரும் இல்லாமல் தனியாக இருந்த, இப்போ ஜோடியோடு இருக்கியா? மருதிர பார்த்தியா, ஒரே குஷி. காட்டில் இருக்கும்போது சாப்பாடு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பாரு, நேரத்துக்கு ஏறு சாப்பாடு, தூக்கம், சோக்கு. மருதிராக்கு ஜோடி கிடச்சிருக்கு, நமக்கு ஜோடி கிடைக்கல, அவ்வளோதான். Thank you.
சாரி சார், கொஞ்சம் லேட் ஆச்சு. பரவாயில்ல, ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சா? ஆமாம் சார், அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியல. ஏன்னா எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன வாய்ப்பு வச்சுருக்கீங்க தெரியல. ஆனால் அந்த வழியில் அடிக்கடி ஒரு லோரி வந்து வந்து போகும் சார். அந்த லோரியை ஃபாலோ பண்ணிங்களா? இல்லை சார், கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரத்தில் ஆற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கற்று பதையில் போவாங்க. அதான் வழியே நம்ம வண்டி நல்ல போகவும் முடியல. ஆனால் அந்த லோரி போகும்போது பின்னாடி ஜம ஃபுல்லாக இருக்கும், வரும்போது எம்டியாக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருந்த திரா செஞ்சு தான் வேறு எங்கேயோ கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம டீம் கிட்ட சொல்லி நம்ம டீம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். அந்த லோரியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் போட சொல்லுங்கள். இன்னைக்கு அந்த லோரியை பிடிச்சே ஆகணும். என்னடா அக்கா வேலை கொடுத்துட்டாங்களா? இல்லைப்பா, அக்கா காய்கறி வெட்டும் போத அவங்கையும் சேர்த்து விட்டுட்டாங்க. என்னது, கை வெட்டிருச்சா? ரொம்பயா என்ன? இல்லை, கொஞ்சம்தான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம், ஆ இவா, மணி 9 ஆச்சுப்பா. பாட்டு தர ரெடி கேப்போம். ஆச்சே, ரெடி தர பாட்டு கேப்போம், நல்ல பாட்டு போடுவான். உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? டைமிங் பா. பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய், சந்தேகம் தானா? நானும் எரிச்சு தங்க முடியாமல் இருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? டே பப்போ, மீன் கறி கேட்டு தானே கையில் வச்சுட்டு இருந்தா நான் எப்படி சமைக்கிறது? எடுத்து வந்து கொடுத்தா சமைக்க முடியும்? எல்லாத்தையும் போட வேண்டியதானே? ம், இதுக்கப்புறம் சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லணும். நானே போட்டுக்கிறேன். எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை தான் டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்குப்பா. ஏதாவது வந்துடும் என் வாயில் முடிவு தின்னு. வேணாம், வேறு எதுவும் இல்லையா? சரி, என்ன சொல்ல போகிற? என்னென்ன இருக்குது பார்த்துட்டு வர. எப்படி இருந்தாலும் உள்ளே ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இதுக்கு பேசாமல் ரோட்டோரத்தில் பரோட்டா சாப்பிட்டு போயிருக்கலாம். எல்லாம் என் நேரம். அவன் வெளியே இருக்கான்.
என்ன தலையில யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். மீன் குழம்பு வச்சுட்டுன்னு கோமா? இல்லை, வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஏன், நாங்களாம் வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடாதா? சின்ன வயசாக இருக்கும்போது என்னடா வாழ்க்கை இதுன்னு நினச்சி நிறைய அழுந்திருக்கேன். இப்போ என்னடா வாழ்க்கை இதுன்னு நினச்சி பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. சின்ன வயசில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பேனான்னு தெரில. இந்த லைஃபே போதுங்கக்கா. நீங்கள் பப்பு அப்படியே ஜாலியாக இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அப்பா இறந்த அன்னைக்கு தான் உங்களை எல்லாம் முத முதல்ல பார்த்தேன். கையில் தட்டோட அப்போ உனக்கு 10 வயசு இருக்கும். உனக்கு எப்படி உன் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறியோ அதை விட 2 மடங்கு சந்தோஷமாக இருக்க நினைக்கிறேன். நானும் லைஃப்பில் அப்படியே இருந்துருமோன்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கப்புறம் அது நான் உனக்கு ஒரு நல்ல அக்காவாக இருப்பேன். அதுக்குன்னு அக்கா தானே, அக்கா சாஃப்டாக இருப்பலாம் நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கடான அக்கா. இது ஒன்று தான் குறைச்சல். சரி, இந்த பப்பு எங்கேந்துரா கண்டுபிடிச்ச? ஏன் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான். அதுவா? டேய் பப்பு, எப்படா வந்த? இவனை எங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம், அப்பயே வந்துட்டேன். சும்மா பேசிட்டு இருந்தாடா. நம்பிட்டேன் நம்பிட்டேன். அக்கா கையில் அடிபட்டிருக்க, சாப்பாடு ஊட்டலன்னு வந்தா. கரிச்சு கொட்டல நீ? சரி, எனக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்தா நீ சாப்பிட்டியா? நான் தான் முதலே சாப்பிட்டேனே. அவன் தான் அண்டாலே கறி நக்கி நக்கி சாப்பிட்டானே. இந்தா நச்சுப்ப. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த வழியில தான் அந்த லோரி போகும். இதுக்குள்ள தான் அவங்க இருக்குங்க. சஜன். எஸ் சார். இந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கா? இல்லை சார், எனக்கு ஒருத்தனை தெரியும். அவன் பேர் அஷ்ரஃப். ஆனால் எல்லோரும் அவனை வேடன்னு தான் கூப்பிடுவேன். இந்த கதை அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம வேணா அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அவர் சீக்கிரம் நான் பார்க்கணும். டேய் அந்த கயிறு எடுத்து கொடு. டேய் பர்ற இவனே. அம்மா என்னடா? கயிறு எடுத்து குடுறா. இந்தா வேலை இடத்துல டான்ஸ். ஏ ஆடக்கூடாதா? யார் பாதி?
எனக்கு எங்க தெரியும். ஏய் நம்ம அசுருல்டா, இரு போய் பார்த்துட்டு வரேன். ஹாய் அஸ்ரஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன அந்த பக்கம்? இது ஸ்பீட் பிரகாஷ். ஹலோ சார். உங்ககிட்ட ஒரு மேத்து பேசணும். அப்படியா? டேய் போய் ரெண்டு டீ எடுத்துட்டு வா. யோ என்னப்பா, போய் ரெண்டு டீ எடுத்துட்டு வா. ஓகே. டீ இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். சொல்லுங்கள் சார், இன்னமும் பேசணும்னு சொன்னீங்க. இந்த காடு எத்தனை ஏக்கர் இருக்கும்? நான் ஒரு 500 ஏக்கர் இருக்கும் சார். ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? 2 கிலோமீட்டருக்குள்ளேயா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரில சார், நான் யாரும் பார்க்கல. காட்டுக்குள்ளே இல்லீகலாக போதைப்பொருள் ஒரு கும்பல் செய்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? என்னோடய டீமை இப்போதைக்கு உள்ளே அனுப்ப முடியாது. அதுக்குள்ளே யார் யார் எப்படி இருப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால் என்ன சார் பண்ண முடியும்? உங்களால் கண்டிப்பாக முடியும். சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் என்னோடய டீமை வச்சு அந்த கும்பலை பிடிக்க முடியும். சரி சார், நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு பெர்மிஷன் லெட்டர் இருக்கான்னு கேளுங்க. அந்த சமயத்தில் அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். உங்களால் முடியுமா? சரி சார், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி வேடா. ஓகே சார். இந்த பாட்டி எங்கப்பா, யாரையும் காணோம்? அவங்க போய் அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆச்சா? டீ எடுத்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் அவனுக்கு? அதில்ப்பா ஆறிடுச்சு, அதான் சூடாகிட்டு வந்தேன். ம் சரி, என்ன பண்ணுறது? இந்தா எனக்கு வேணாம், நீயே குடி. ரெண்டு தீயுமா? அத்தி ஒன்று குடித்தாலே வயிறு கலக்கும். சரி ஊற்றிடுவோம். கீழே ஊற்றுன கொன்றுவேன் படவா. ஐயோ சரி குடிப்போம். சக்கரை தான் கம்மியாக இருக்கு. ஆஹா, வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே. சரி வா போ. எங்க? ஒரு சின்ன வேலை இருக்கு, வா. இரு வீட்டுக்கு போயிட்டுறேன். இவ்வளோ அவசரம் எங்கவா போகிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம இடத்துக்கு யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க. விருந்தாளியா? வந்தால் இருந்துட்டு போட்டோம். சும்மா இருந்தா பரவாயில்லையா? யாருக்கும் தெரியாம போதை பொருட்களை வித்துட்டு இருக்காங்க. போதை பொருள்? அது போதை பொருள். ஆமா, அது போலீஸ் மேட்டராச்சே. நம்ம எதுக்கு? நம்ம மூலியமா உங்களுக்கு சின்ன உதவி தேவைப்படுது. போலீஸ்னால முடியலையா, நம்மளால முடியுமா? நீ காடு யார் ஓடுது? கவர்மெண்ட் ஓடுது. கவர்மெண்ட் ஓடுதுன்னு எனக்கும் தெரியும், யார் பாத்துக்கிறா? நம்ம தான். அப்படி அவங்க குடியிருக்கணும்னா நம்ம பெர்மிஷனோட தானே குடியிருக்கணும். இப்போ அந்த இடத்துக்கு போய் அவங்க என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பெர்மிஷன் லெட்டர் வச்சிருக்காங்களா இல்லையான்னு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் போலீஸ்ட்ட பற்றி விடணும். எது பண்ணாலும் சட்டுப்படு பண்ணுப்பா, வயிறாக கலக்குது. சரி வந்து தோலை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு இருக்கணும் தோலை. நீ எவ்வளோ தூரம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்தாச்சு. அது பேசாமல் காடி எடுத்துக்கலாமே. காடி எங்கடா இந்த பாதையில் போக முடியும்? அப்போ சரி கொதினேரு, அப்படி கொதிக்கிட்டு வந்துடுறேன். ஒன்றும் ஒதுக்க வேணாம், பொத்திக்கிட்டு வா. பொத்திக்கிதான் இருக்கேன், விட்டா போயிருமில்ல. ஐயோ சீக்கிரமா போலாண்டா, வாடா வா வா. அவனுங்க அண்ணா வருவதா இருக்காரு. சரி நம்மளை பேசணும். இல்லைங்க, யார் நீங்க, என்ன வேணும்? அது நாங்க கேட்கணும், நீங்க யாரு? இது என்னடா வீடா? அது பாலஞ்ச கொட்டாய் மாதிரி இருக்கு. பெர்மிஷன் லெட்டர் இருக்கா? பெர்மிஷன் லெட்டரா? எங்க கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. எப்படி சொல்லுவாங்க, நாங்களாம் வந்து கேட்டால் தான் தெரியும். ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க?
நர்சரி பண்ணி பூச்செடியெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது பெர்மிஷன் லெட்ரு எதுவும் இல்லை? இல்லை, நான் என்னோடய பாஸ் கேட்டு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் பாஸ்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், முடிஞ்சா இன்றைக்கி நைட் நான் திரும்பி வருவேன், பெர்மிஷன் லெட்ரு எடுத்து வைக்க சொல்லுங்கள், நான் வந்து இடத்த பார்த்துட்டு சைன் பண்ணி அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? சரி. வாடா போகலாம். ஏ ம், ஒருத்தன் வந்தான், இந்த இடத்தோட பெர்மிஷன் லெட்டர் கேட்டான். யார் அவன்? தெரிலண்ணே, ஆனால் இது அவன் இடன்னு சொன்னான். அப்படியா? சரி, அவனை நாளைக்கு வர சொல்லு, ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏ, அவன் இன்றைக்கி நைட்டே வரேண்ணா. சரி, நீ போனால் பார்த்துக்குறேன். சரி. டே பப்பு, பப்பு, டே பப்பு, ஆ, இங்க வாடா. எஸ், காலமுத்து, சோறு சாப்பிட்டு இருக்கேன், சோறு கையிடாமக்கிட்டா? அஜரப் எங்க? வெளியே இருக்கான். அவனை கூப்பிடு. ஓகே சார், நான் இன்னைக்கு நைட் அவங்க இடத்துக்கு போகிறேன், போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இவா, அக்கா கூப்பிட்றாங்கப்பா. போ, வர. சரி சார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். கூப்பிட்டீங்களாக்கா? ஆமாடா, கால் வலிக்குது, காலாமுத்தி விடுறியா? ஆ, இது என்ன தைச்சு விடணுமா? ஆமாம், இந்த லெஃப்ட் கால் ரொம்ப வலிக்குது, வா என்ன எடுத்துட்டு. ஆ, இதோ எடுத்துகிட்டு வரேன். அக்கா, என்ன தேடினேன் கிடைக்கல, பப்பு தேட சொல்லியிருக்கேன், அவள் எடுத்துகிட்டு வருவான். இப்போ எந்த கால்? இந்த கால். அக்கா, இது ரொம்ப நாளாக உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கேட்கவா? அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட கேட்கட்டா? என்ன? உன் முடியை எப்போ தாண்டா வெட்டுவேன்? ஏன்? அவன் குபத்தம் பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, ஜாடை? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும் மண்டை. வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, வளர்க்குறேன். ஒன்று, நீ வெட்டுற எல்லா தூங்குறப்ப நானே வெட்டிடுவேன். அத்தி, முடிக்கே பஞ்சாயத்தா? சே, என்ன சொல்லு. ஆ, இது உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு? ஏன் கேட்குற? இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே சுற்றணும், அப்புறம் ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்புறம் லவ்வு கிவ்வு, கல்யாணம். டேய், சுற்றி வலிச்சு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வா. அதான் மேட்ரு தான். என்னது? இல்லை, விஷயத்த சொன்னேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீ சொன்ன மாதிரி தோணுது தான், ஆனால் ஆசைலாம் இல்லை. இப்போ ஒரு விஷயம் வேணும்னா அது மேலே ஆசை இருக்கணும்ல, அந்த ஆசைலாம் இல்லை. நீ சொன்ன மாதிரி தான், இந்த லைஃபே போதும். ஏன், எனக்கு எதாவது மாப்பிள்ளை கீப்பில் பார்த்துருக்கியா? ஆமாம், நானாவது ஒன்று மாப்பிள்ளை பார்க்குறதாவது, பாதி பேர் நான் தம்பியும் சொன்னான்னு தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த லட்சணத்தில் இருக்க நீ. இல்லை, எனக்கு புரியல, நான் மிருகங்கள் தானே வேட்டையாடுறேன், மனசை நான் வேட்டையாடுறேன். ஆ, வேட்டையாடிட்டாலும். எங்கே காணோம்? ஐ, ஜூஸு.
ஷே எப்பளோ தண்ணி ஓ தொண்டை கவ்வுத ஆ பால்டினு அப்ப சரி காட்டில் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சிட்ருக்கல அப்புறம் திடீர்னு எனக்கு அதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் என்ன ஆக போகுது? ஐய் இந்த இருக்கு இல்லை பாம்பு பிடிக்கிறேன் புலி பிடிக்கிறேன் அப்புறம் நரி பிடிக்கிறேன் ஏதாவது குத்தி கடித்து செத்துக்கிட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வசதி ஏதோ உட்காந்துருக்க, எட்டு மிதிச்சேன், போய் தூங்கு போ. அஸ்ராஃப் இங்க வா, மேசையில் கயிறு இருக்கு பாரு, அது எடு. இது இதுவா? ம், இதுல என்ன? இது என் ஃப்ரெண்டு சவுதியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எது? இதை வாங்கிறதுக்கு சவுதி வரைக்கும் போவாங்களா? இது என்ன ரோட்டில் வாங்குற ஒரு விழி ரெண்டு விழி கறி நினைச்சிட்டியா? பின்ன இது ஒட்டகை எலும்புல செஞ்சதாண்டா. ஓஹோ, இது ஒட்டகை எலும்பா? ஆமா. இது வச்சு என்ன பண்ணுவானுங்க? இது போட்டா உடம்பு வலியெல்லாம் குறையுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நான் நம்புறேன்ல, இந்த அக்கா நீ நம்புறல, நான் சொன்ன நீ நம்பிதான் ஆகணும். போ. இந்த சென்டிமெண்ட் மட்டும் போட்டு தாக்குறானுங்க. யோ, ஏன் ஏன் இங்கே வந்து படுத்திருக்க? ஆ, வாஸ்து தெரியல, அதை இங்கே உட்காந்துருக்கேன். கேட்கலாம் பாரு, கேன தரமான கேள்வி. வலிக்குதா? ஆ, செத்த குரு எத்தனை வாட்டி தான் சாப்பிடுப்பீங்க? ஓ, செத்துருச்சா? போட. சரி போ, எனக்கு என்ன? யோ 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 யோ, தூக்கிடுப்பா. அப்பா அப்பா, இம்மா அப்பா அப்பா அப்பா, ஏவா அதா. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் படு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகே. வாங்க தம்பி, உட்காருங்க. இந்தாங்க நீங்கள் கேட்ட பெர்மிஷன் லெட்டர். ஆ, லெட்டர்லாம் இருக்கட்டும், எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க? அது ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதமா? என்ன வேலை பண்ணுறீங்க? அதான்ப்பா, பூச்செடி வைக்கிற நர்சரி வச்சுருக்கோம், பக்கத்தில் டவுனு எஸ்டேட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறோம். நர்சரி பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்க, நடுக்காட்டில் தான் பண்ணுமா என்ன? நிறைய இடத்துல கேட்டு பார்த்தோம், ரெண்டல் காசு கூட கேட்குறாங்க, அதனால தான் தனியாக காட்டிலே பண்ணுறோம். ஓ, அது சரி. பார்க்க சின்ன பையனாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய காட்டை பாதுகாக்கிற பொறுப்பு எப்படி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜூவில் வேலை செஞ்சேன். ஸோ அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து காட்டு கூட்டு போய் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பிடிச்சி, அதுக்கப்புறம் நான் தனியாக போக ஆரம்பிச்சிட்டேன். அதோட காட்டிலையும் இந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பும் கொடுத்தானுங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சுது. ஓ, சரி சரி, இடத்தெல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க.
நான் ஆமோதிக்கவில்லை என்றால்? எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் கொரியன் பாசிலியா பேசுனேன், சுத்த தமிழ் வராத. சைன் பண்ண முடியுமா முடியாதா? அதைத்தானே சுத்த தமிழில் சொன்னேன். நர்சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டுத்தனமாக சர்க்கு சப்ளை பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லையே. ஒன்றும் இல்லைன்னா மூஞ்சில் அல்ல இல்லையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, ஆனால் அப்போ கன்ஃபார்ம் பண்ணலை, இப்போ முடிவே பண்ணிட்டேன். ஆமாம், நாங்கள் அதை தான் பண்ணுறோம். சரி, நம்ம இதை பற்றி பேசுவோம். இல்லைனா நீங்கள் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துருங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிடுவோம். நான் வேலை கேட்டு இங்கே வரல, உங்கள் வேலையை நிப்பாட்ட சொல்ல தான் வந்திருக்கேன். அப்போ நீ சைன் போட மாட்டேன். இவ்வளோ நேரம் கதையாக சொல்லிட்டுருக்கேன், கேட்குற கேள்வி தேவ் அல்லவா? யார் உன் பொண்டாட்டியா? சொல்லுங்கண்ணா. தம்பி சைன் போட மாட்டானா? கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லு. ம், பார்த்துக்குறேன். கேட்ட சத்ரா. போதும்டா, செத்துற கத்துற போறான்டா. அம்மா, வணக்கம் அண்ணாத்த. இன்னும் சாவல, உயிரோடு தான் இருக்கானுங்க. என்ன பார்க்குற? சரக்கெல்லாம் திருட்டுதனமாக செஞ்சுட்டு ஓடவா பார்க்குறீங்க? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒன்னையும் ஆளுங்களையும் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கல. கொப்ப மவனை பிடிச்சி காட்டுறேன்டா. பாட்டு அவன் வந்துட்டான திருப்பியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? சரக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டானா? இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? சரிண்ணா, அடிச்சு தூக்குடா அவனை. போ 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 தூக்கு 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 போ. டேய், டயரை பஞ்சர் ஆகி விட்டான், இறங்கி ஓடுறா. நான் கண்ணு தான்டா நீட்டினே, டயர் இப்போ பஞ்சர் ஆக்கி விட்டேன். வெடிக்கிற சத்தம் கேட்டால் அதுக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? லூசு பய, இவன்லாம் ஒரு அல்லக்கை. சார், சரக்கு பிடிச்சிட்டேன், இந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பின்னாடி வந்துடுங்க. ஓகே.
யார்ராது ஓய்? வேடா, நாதான். சார், நீங்களா? நான் வேறு யாரும் நினச்சேன். அம்மா, சாரி சார், பிடிச்சதுலேயே இவ்வளோதான் சார் இருக்கு. பரவாயில்ல, இது வரைக்கும் பிடிச்சதே பெரிய விஷயம். ஆனால் சார், இதில் வந்து வேணா வேடா, ஸ்டேஷன்லேயே பார்த்துக்கிறேன். ஓகே சார். இதை செஞ்சவங்கள எங்கே போயிட்டாங்க? அது மட்டும் எனக்கு தெரில சார். நான் கடைசியாக அவங்கக்கிட்ட பேசிட்டு போகும்போது லோரி எங்கே போகுது, எங்கே கொண்டு போகிறாங்க மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவனுங்க எங்கே போனாங்க தான் தெரில. எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, ஆனால் எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்கே போயிருப்பானுங்க சார்? இப்படியே இந்த இடத்த சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க இப்போ தாண்டி போனதே ஒரு 30 நிமிஷம் தான் தாண்டி போயிருப்பாங்க. இப்போவே எல்லா இடத்துல போய் செக் போஸ்ட் வச்சாக்கா அவங்க பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. சரி, என் டீம் கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அப்போ இது நான் பார்த்துக்கிறேன். அப்பாடா, நம்ம கடமையை முடிஞ்சிருச்சு. ஆனால் இவனுங்க எங்கே தான் போயிருப்பானுங்க? ஏ, எதை எப்படியோ செக் போஸ்ட்டில் மாட்டி போலீஸ் பிடிச்சா சரி. இவன் என்னத்துக்கு அடிக்கிறான் சொல்டா? டேய் அஸ்ரஃபு, எங்கடா இருக்க? டேய் டேய், என்னடா ஆச்சு? டேய், என்ன ஆச்சுன்னு சொல்லி தோணடா. டேய் தம்பி, அன்பு ஃப்ரெண்டு இப்ப என் கையில். நான் சொல்ற இடத்துக்கு உடனே வர, புரியுதா? உன் ஃப்ரெண்ட உயிரோட பார்க்கணும்னா அம்மா பாடா. டேய் வாடா ஹீரோ, பெரிய இவனா நீ? சும்மா வேலைய பார்க்க வேண்டிதானே? ஏன் சரக்கெல்லாம் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு நினைச்சுக்கிட்டியா? ஆட்டம் இப்பதான்டா ஆரம்பம். உன்னை நான் விடவே மாட்டேன்டா. இங்கே இப்பவே உன்னை கண்ட துண்டமா வெட்டி இந்த காற்றை உன்னை புதைக்கிறேன்டா. போங்கடா. அக்கா, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அஸ்ரா, கயிறு இருக்கு பாரு, அது எடு. இது என்ன ரோட்ல வாங்க ஒரு உள்ள ரெண்டு கறி நினைச்சிட்டியா? இது ஒட்டக எலும்புல செஞ்சுக்காண்டா, இது போட்டா உடம்பு வலியில குறையுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்கு? நான் நம்புறேன்ல, இந்த அக்காவை நீ நம்புறல, நான் சொன்ன நீ நம்பிதான். Thank you.
அவன் சும்மானாலே அந்த அடி அடிப்பான், கொள்ள காண்டில் இருக்கான், ஒற்றே அடித்தான் பார்த்துக்க. ஏன் நான் தான் சொன்னல அவன் ஏற்கனவே சாவடி அடிப்பான், இதில் பில்டப் பில்டப் வேற. சீபே டேய், என் ஆளுங்களை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆடாத தெரிதா? உன் சாவு ஏன் கையில தான்டா? கிழிச்ச அடிக்க வந்த அத்தனை பேரையும் போட்டுதல்ட்டான், இதில் அவன் மட்டும் ஓங்கையில சாவானா? போடா டுபுக்கு. டே 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 இருடா. யாருடா நீ? எங்கேந்துடா வர? நான் என்ன பண்ணிட்டேன்? சம்மந்தம் இல்லாமல் ஏன் வழியில் குறுக்க வர? எது என்ன தப்பு பண்ணிய? உங்கள் இஷ்டத்துக்கு போதை பொருட்கள்லாம் வைத்துட்டு இருப்பீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னது போதை பொருளா? பின்ன ஹலோ. ஆ, அப்படியா? அம்மா, அப்போ போதை பொருள் வைக்கலையா? நான் எப்படா போதை பொருள் விற்கிறேன்னு சொன்னேன்? அப்போ சரக்கு ஏறுது இறங்குது வருதுலாம்? சரக்குன்றது இங்க கோடு வட்டுடா. ஐயோ, அடங்குய்யால கோடு வடா? அப்ப அது என்னதான்? அது கோதுமாவுடா. கோதுமாவா? எங்க கம்பத்துல சாப்பாடு விலையெல்லாம் ஏறி போச்சு. நாங்க வச்சிருந்த கடையை கூட உடச்சி தள்ளிட்டு அரசாங்கம் அவனுங்களுக்குன்னு ஒரு கடையை திறந்து அதிகமான விலையை போட்டு விற்கிறானுங்க. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த கண்டெய்னரில் சாப்பாடு வர்றதெல்லாம் எடுத்து பதுக்கி தனியாக விற்றுக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் ஒரு தாட்டி இந்த மாதிரி ஒரு லோடு வந்து இறங்கும். அட கடவுளே, சை, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இவனை என்ன பண்ணலாம்? பேசாம மரத்தில் கட்டி போட்டு ஒரு வாரம் தொங்க விட்டுரும். அதெல்லாம் பத்தாது. பேசாம மருதிரா கிட்ட விட்டுருவோமா? கரெக்ட் ஐடியா. ஓகே. மருதீரா யாரு? வலிக்குதுடா. என்ன அடி! அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அடித்து புங்கோஸ் பண்ணி கடலில் தூக்கி போட்டுருண்டா. சே, ஏன் இவ்வளோ வெறி? அவன் எவ்வளோ பெரிய வில்லன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி டம்மி டூமாங்கோலி இருந்துட்டானே. சே, அம்மா, வா. என்னடா இது? ஏப்பா, உனக்கு எரியல? எரியுதான், என்ன பண்ணுறது? எல்லாம் பொண்ணால வந்தது. நீ மட்டும் பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? இல்லை, நீ காணும்னு பார்க்க வந்தேன். ஆ, தாய்லாந்துக்கு போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. தாய்லண்ணா? இந்த சப்பாத்தி தெரியுது அவனுக்கு, இந்த நக்கல் மயிறு தானே வேணான்றது. ரைட்டு ஓடு.
வீட்டு நல்லா இருக்க, என்ன பாட்டு பாது? தெரில, யாரோ எம்டினா, பாட்டு பேர் தெரிக்கும் பசங்க. நல்லா இருக்குப்பா, இந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கனெக்ஷனாக இருக்கும், நல்லா இருக்குமே. இங்க ஃபுல் பாட்டு போடுவாப்பா. ஃபுல் பாட்டு தானே, அடுத்த படத்தில் பாரு. அப்புறம் என்ன? அப்புறம் அடுத்து என்ன? என்ன அடுத்தது? இல்லை, கிளைமேக்ஸே முடிஞ்சு, ஏதாவது பாட்டோ செலிப்ரேஷனோ இருந்தால் நல்லாயிருக்கும். பட்ஜெட் இல்லைப்பா. பட்ஜெட் இல்லையா? ஏன்? ஆமாம், பாட்டு செய்யணும். பாட்டு செய்யணுமா? ஏன், அதான் பழகி பாட்டுருக்க. யோ, காப்பிரைட் சொந்தரையா? அதெல்லாம் வராது. என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு, எடுத்துருக்கேன். என்ன பாட்டு? யோ, என்னையா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டை சொல்கிற? எல்லாம் ஒரு வைப்புக்கு தான். சரி, ஏதோ பண்ணி தொலை. ஆமாம் அப்பா.